Hi friends, welcome to Subhas Kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா பச்சரிசி உளுந்து இது தான். இப்போ ஒரு ஆளாக்கு பச்சரிசியை நல்லா குவிச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா தலை தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இதுக்கு மேலே உளுந்து அளந்துக்கணும். இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இந்த உளுந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும், 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்தளவு எடுத்துட்டு அரிசியும் உளுந்து ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஒன்றா ஒரே பாத்திரத்தில் அரிசியும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். இப்போ அதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஆளாக்கில் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஆளாக்கு இல்லைன்னா இங்கே ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. டம்ளரில் வந்துட்டு இதே அளவு அரிசியை வந்துட்டு நல்லா குவிச்சு எடுத்துகிட்டு தலை தட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே உளுந்து அளந்துக்கணும். அந்த அரிசியை உளுந்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 ஹவர் வந்துட்டு ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். எந்த ஆளாக்கில் வந்துட்டு நீங்கள் அரிசியை வந்துட்டு மெஷர் பண்ணுறீங்களோ அதே இதில் வந்துட்டு 1 ஆளாக்கு வந்துட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் தூசி ஏதாவது இருக்கும், அப்படி இல்லைனா வெல்லத்தை நம்ம வந்துட்டு அரிசியும் உளுந்து அரைக்கும் போதே ஃபைனலாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தூசி இருக்கிறதுனால இதை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசி இதெல்லாம் இருக்கும், மண் தூசிலாம் இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ண வெள்ளப்பாக நம்ம அரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அரைக்கணும். தண்ணிக்கு பதிலாக இதை வந்து வெள்ளப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு கூட சேர்த்தாச்சு. ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருக்கோம். அந்த தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட தேங்காய் துருவலையும் ஏலக்காய், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா பாருங்க, நல்லா ஒரு கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஒரு ஒரு டைமும் மாவு வந்துட்டு நம்ம கலக்கி கலக்கி தான் அதில் ஊற்றணும். நல்லா ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டு நல்லா சென்டரில் வந்துட்டு இதை கொஞ்சமாக பக்கமாக எண்ணெய்க்கு பக்கமாக வச்சு இதை ஊற்றணும். ஒரு குழிக்கரண்டியில் மாவை ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை வந்து நல்லா இது பண்ணி விட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா செவக்கும் போது எடுத்துடணும். பூரிக்கு எப்படி எண்ணெய் இறச்சி விடுவோமோ அந்த மாதிரி எண்ணெயை நல்லா தள்ளி விடணும். மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயை வந்துட்டு நல்லா தள்ளி விடணும். எண்ணெய் பூரிக்கு எப்படி தள்ளி விடுறோமோ அதே மாதிரி தள்ளி விட்டு அப்படியே திருப்பி விட்டு செவக்க விட்டு வெளியில் எடுத்துடலாம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. அப்போ இதே ப்ரொசீஜரில் எல்லா அப்பமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த கந்தரப்பம் ரெசிபி வந்துட்டு செட்டிநாடில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு, இதை வெளியில் எடுத்துடலாம். மாவை வந்துட்டு எண்ணெய்க்கு பக்கமாக வச்சு ஊற்றணும். எப்போதுமே நல்லா உப்பி வர்ற ஸ்டேஜில்
நம்ம எண்ணெயை வாரி வாரி விட்டோம்னா நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். நம்ம ஒரு ஒரு அப்பமாக தான் போட்டு எடுக்க முடியும். இதில் ரெண்டு மூணு சேர்த்து போட்டோன்னா சீக்கிரமே கருகிரும். ஏதோ ஒரு அப்பம் எடுக்கப்போ ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ண இன்னொரு கருகிரும். ஸோ நம்ம ஒரு ஒரு அப்பமாகவே பொறுமையாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லா கந்தரப்பமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கந்தரப்பம் நல்லா ஓரங்களில் திக்கவும் சென்டரில் நல்லா உப்பி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கந்தரப்பம் ரெசிபி வந்து செட்டிநாட்டில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.